ஹலோ வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? எல்லோரும் வேறு அளவுக்கு தெளிவாக இருப்பீங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட் இஃப் எபிசோட் 8 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த எபிசோடில் இருந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சில மிக்ஸ் பண்ண திங்ஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ரிவ்யூ கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல தாரமாக டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட திங்ஸ் இன்சைடில் நிறைய புரியாத விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் ஃபாலோ பண்ணிச்சுங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ சாமியாக தெருக்கி விடலாம் வாங்க கைஸ். அதாவது நம்ம ஓப்பனிங் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திஸ் பிரேக்ஸ் மை ஹார்ட்னு சொல்லிப்பார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அவரை நடுங்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அதை தான் இப்போதைக்கு ஃபஸ்ட்லேயே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் விடோ ஹாக்கை வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரான் ரோபோட்ஸ் எதிர்க்க ஃபைட் பண்ணியிருக்க மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்விசிபிள் கிளாத்தை போட்டுட்டு ஃபைட் பண்ணுவார். ஸோ ஏரோலாம் அதை விடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்விசிபிள் கிளாத்துன்றது எப்படி கிடச்சிதுன்னு சுத்தமாக தெரியல கைஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது எப்படி அவருக்கு கிடச்சிருக்க முடியும்னு இதோட டைம் லைனும் வேறு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இதை கிடச்சிருக்கும்? ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பாக ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. ஸோ அந்த மேஜிக் கிளாத் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவருக்கு ஹாக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கையும் இருக்காது. ஸோ கை எப்படி போச்சுன்னு நம்மளுக்கு ஃபுல்ஃபுல்லாக ஸ்டோரியில் எதுவுமே காட்டலை. ஸோ அதுவும் இல்லாமல் ரோபோட்டிக் ஹேண்டாக வச்சுருக்காரு. இதை பார்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம பக்கி தான் ஞாபகம் வருது. ஸோ விண்டர் சோல்ஜர் அவரை தான் நம்மளுக்கு ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரஷ்யா சீக்ரெட் பேஸ் கிட்ட அங்கே போயிருப்பாங்க. ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண நம்ம ஸ்டோரியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூனிவர்ஸில் இருக்கிறத நம்ம வாட்சர் சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரானாக உருவாக்க முடும்போது பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு அவஞ்சஸ் வந்து இதை எடுத்துடுவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்ஸில் நம்மளுக்கு அல்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த விஷனுக்குள்ளே போயிட்டு ஸோ அடைஞ்சிருச்சு. ஸோ அப்லோடிங் கம்ப்ளீட் ஆகி கரெக்டாக நம்மளுக்கு ஃபார்முக்கு அல்ட்ரான் நினச்சதை அடைஞ்சிட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிட்டாரு. ஸோ நம்ம அல்ட்ரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஸோடு அந்த மிஷினை வந்து மாறிட்டார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்த யூனிவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் எர்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா மிசைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஷார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேனோஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகுறாரு உள்ள. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக விஷன் வந்து அவருக்கு பேக் வந்து பார்த்து அவரோட ஸ்டோன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறாரு. இது எப்படிப்பா விஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இது உள்ள சரக்கு நம்ம தேனோஸை போட்டுடுறாருப்பா, என்னென்னு நம்ப முடியல கைஸ். ஸோ அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் மீதி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனோஸ் கிட்ட இருந்து எடுத்துடுறாரு. ஸோ அவ்வளோ ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இவர் தேனோஸ் எடுத்தாருன்னு தெரியல. சில ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இடத்துல தான் இருக்கும். எத்தனை டெஸ்டாக இருக்கும்போது எப்படி இந்த எடுத்தாருன்னு சுத்தமாக நம்மளுக்கு காட்டலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அல்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரோபோட்ஸை டோட்டலாக உருவாக்கி ஸோ எல்லா ஒரு யூனிவர்ஸில் இருக்க பிளானட்டையும் அழிக்க போகிறாரு. ஸோ ஒவ்வொரு யூனிவர்ஸு நம்ம யூனிவர்ஸில் இருக்க எல்லா பிளானட்டும் நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்த மார்க்பட்ட எல்லா பிளானட்டையும் அழிக்க போகிறாரு. அப்போ ஜாண்டருக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்ட்ரான் வந்து எதிர்க்க வந்து பண்ணால் நம்ம கேப்டன் மார்வல் வந்து ஃபைட் பண்ண வருவாங்க. ஸோ எவ்வளவோ போராடி பார்த்து நம்ம கேப்டன் மார்வல் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்ட்ரான் வந்து தோக்கடிக்க முடியல. ஸோ அல்ட்ரான் வந்து மொத்த ஸ்டோன்ஸ் இன்ஃபினிட்டி ஸ்டோனை வச்சு பார்த்திங்கன்னா டோட்டல் யூனிவர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. ஸோ நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நம்ம வாட்சர் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்ட்ரானுக்கு கேட்குது. ஸோ அல்ட்ரானால நம்ம வாட்சர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசுறது கேட்குறது மட்டும் இல்லாமல் ஸோ பார்க்க முடியுது. நம்ம வாட்சருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் எழும்புது, எப்படி இந்த நடக்க முடியும்னு. ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் விடோ வந்து ஹாக்கையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அல்ட்ரான் டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. இந்த சீக்ரெட்டில் தேடும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ரஷ்யா பேஸ்குள்ளே தேடும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சோலோ ஹைட்ரா வந்து பார்த்திங்கன்னா அந்த பெஸ்க்கு போய் அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு ஒரு ஐடியா கிடச்சி போக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்சர் தான் காட்டுறாங்க. ஸோ வாட்சர் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரான் வந்து எப்படியோ ஃபவுண்ட் பண்ணிட்டாரு. ஸோ கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் அட்டாக் பண்ணுறாரு. நம்ம வாட்சர்கிட்டேருந்து எல்லா விஷயங்களும் மல்டிவர்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ அவர் ஃபைட் பண்ணுறாரு. கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் விடோ வந்து காட்டுறாங்க. பிளாக் விடோ வந்து ஹாக்கா சோலா கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டுறாங்க. ஸோ சோலா வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் மிரட்டி உருட்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வழிக்கு கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ அல்ட்ரானை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஸோ அவர்கிட்டேருந்து டவுன்லோடிங் ப்ராசஸ் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரான் ரோபோட்ஸ்லாம் கரெக்டாக அந்த இடத்துக்கு வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பேஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு த்ரோ பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரியே தான் ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கேப்டன் அமெரிக்கா மாதிரி எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல, கரெக்டாக அவங்க கைக்கும் வருது. ஸோ எப்படிப்பா இதெல்லாம் ஏதோ பக்கம் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ரான் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ எவ்வளவோ பண்ணி பார்த்திங்கன்னா அதை ஆக்சஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அல்ட்ரான் வந்து இங்கே இல்லைன்னு அப்புறமா தெரியுங்கிறாங்க. ஸோ ஹாக்கை வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கை பிளாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹாக்கை வந்து பார்த்திங்கன்னா அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவரே வந்து பார்த்திங்கன்னா சாகுறாரு. ஸோ அந்த சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அவந்து சென் கேமை தான் ரெஃபரன்ஸ் பண்ணுறதுனால நம்ம பிளாக் விடோ வந்து அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்களே கைஸ். ஸோ அதே ஷார்ட்டை தான் நம்மளுக்கு இப்போதைக்கு இங்கே ரிப்ளீட் பண்ணுறாங்க. இங்கே ஆப்போசிட்டாக நம்ம ஹாக்கை இருக்காரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக ஜம்ப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிளாக் விடோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீல்டோட வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டில் கரெக்டாக இந்த ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கார்டியன் ஷீல்டு இருக்க மாதிரி அப்படியே ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இருக்க மாதிரி அது அவங்க ஃபாதர் தான் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம அல்ட்ரானை வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரான் இங்கே இல்லைன்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சோலா வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த யூனிவர்ஸில் இங்கே இல்லைன்னு சொல்கிறார். அப்போ வேறு எங்கே நம்ம பிளாக் விடோ கேட்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம அல்ட்ரானையும் வாட்சர் வந்து ஃபைட் பண்ணுற சீக்வன்ஸ் தான் காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்சர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்ட்ரான் ஃபைட் பண்ணும்போது கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி திங் பாசிபிள் இன் மல்டிவர்ஸ்ன்னு நம்ம அல்ட்ரான் சொல்லுவோம். ஸோ மல்டிவர்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நடக்குது. ஸோ எது வேணாலும் நடக்குன்றதான் இப்போதைக்கு அல்ட்ரான் மூலமாக சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்சர் வந்து எவ்வளோ போராட பார்க்குறாரு. ஸோ அவ்வளோ ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ் அங்கே காட்டினாங்க வாட்சருக்கும் நம்ம அதோட அல்ட்ரானுக்கும். ஸோ அல்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கங்கே அடிக்கும் போது வந்துடும் ஒவ்வொரு பஞ்சிலையும் அடுத்தடுத்த யூனிவர்ஸில் போய் விழுவாங்க. ஸோ இந்த ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அல்ட்ரான் கிட்ட பின்னாடி பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் இருப்பார். ஸோ ஸ்டீவ் ராஜர்ஸ் பேக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி போட்டு போட்டு அடிப்பார், அவ்வளோ வெறி கொண்டு அடிப்பார். ஸோ அவ்வளோ பவர்ஸ் வந்துன்னா ஒவ்வொன்றும் பஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மல்டிவர்ஸாக அடுத்தடுத்த யூனிவர்ஸாக வந்து பிரிஞ்சு அடுத்தடுத்ததாக போகுது. ஸோ அவ்வளோ ஒரு மல்டிவர்ஸாக கரெக்டாக பிக் பண்ணி அழகாக காட்டினாங்க. உண்மையிலே அது நல்லா இருந்துச்சு கேஸ். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி போகும்போது வந்துன்னா நம்மளுக்கு அல்ட்ரான் டோட்டலாக நம்மளோட வாட்சர் டெஸ்ட்ராய் பண்ண பார்க்குறாரு. ஸோ டெஸ்ட்ராய் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் கரெக்டாக வாட்சர் எப்படி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. நம்ம அல்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரன் வாட்ச் டஸ் நாட் மேட்டர் ஃப்ரம் ஹியர் ஐ கேன் சே எவ்ரி திங்னு சொல்லுவார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் டோட்டலாக அந்த மல்டிவர்ஸ் அந்த இடத்த வாட்சர் இந்த இடத்த வந்து டோட்டலாக அவர் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு. இது நம்ம அடுத்த எபிசோட மேபி ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்சர் வந்து பார்த்திங்கன்னா போக இடம் இல்லாமல் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கிற இடத்துக்கு போவார். ஸோ நம்ம எபிசோட் 4 எல்லாருமே பார்த்துட்டு நினைக்கிறேன். எல்லாம் ஒவ்வொரு சீரீஸில் வர எபிசோட் 4மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எபிசோட் 4ல் இருக்க மாதிரி தான் அங்கே கரெக்டாக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கிற இடம். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்தோம்னா எந்த இடமும் இல்லாமல் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட நம்ம வாட்சர் சொல்லுவார். ஸோ என்ன இப்போ நீ பிரேக் பண்ண ரெடியாக இருக்கியான்னு கேட்பாரு நம்ம வாட்சர் கிட்டே. ஸோ உன் வாயிலேருந்து நான் சொல்ல எதிர்பார்க்குறேன் நம்ம வாட்சர் சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்சர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸை பிரேக் பண்ண ரெடி ஆகிறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் இப்படியோ வின் பண்ணிட்டாரு. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவர் பிரேக் ரூல்ஸ்லாம் பண்ணி தான் ஸோ அவர் நினச்ச வாழ்க்கை அடையலான்னு பார்ப்பார், பட் முடியாது. ஸோ அவ்வளோ நாள் அங்கே இருந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறமா அது பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு ஹெல்ப் வேணும் நம்ம வாட்சர் சொல்லுவார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லைந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஸோ இது மூலமாக அடுத்த இது பார்த்திங்கன்னா எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஒரு மிகப்பெரிய ஒரு அவெஞ்சர்ஸ் ஃபைட்டு தான் சூப்பராக இருக்க போகுது. ஸோ அடுத்த எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவெஞ்சர்ஸ் ஃபார்மேஷனாக இதான் இருக்கும். ஸோ மிகப்பெரிய ஒரு ஃபைட் ரெடியாக நம்மளுக்கு காத்துட்ருக்கு கைஸ். ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா மொத்த எபிசோடை முடியுது. ஸோ உண்மையிலே இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு சொல்லலாம், உண்மையிலே வேறு லெவலுக்கு கலக்கலாச்சு கைஸ். ஒரு மச்சாவான ஒரு எபிசோட் கைஸ். நீங்கள் இது வரைக்கும் எந்த எபிசோட் பார்க்கல இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலுக்கு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ சூப்பரான சீக்வன்ஸ்லாம் அமைச்சு தந்தாங்க. உண்மையிலே பக்காவாக இருந்துச்சு. வேறு லெவலுக்கு இந்த வில்லன் வில்லாதி வில்லன் தான் நம்மளோட அல்ட்ரான்னு சூப்பர் பக்காவாக இருந்துச்சு. இந்த எபிசோட் ஃபுல்லாக முழுக்க முழுக்க நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதோட அடுத்த எபிசோடுங்களே கலக்கலாக இருக்கும், நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ ஓகே நண்பா, எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூ எப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலுக்கு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி, பிடிக்கணும் தரமாக டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் நாங்கள் மீட் பண்ணுறோம். அதுக்கு டாட்டா பை நண்பா, see you soon.